தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எக்ஸாம் டைம் டேபிள், அதாவது ப்ளஸ் டூ, லெவன்த், டுவெல்த் இந்த மூணு வகுப்புகளுக்குமே வந்து ஆனுவல் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மூணு நாளாகவே நமக்கு வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. மாணவர்கள் கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் நம்ம கமெண்ட்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வந்து இப்போ வந்தாச்சு. அவங்க எக்ஸாம் டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, டேட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் டேட்டு எப்பப்போ என்னன்றதை நான் சொல்கிறேன், அப்படி டேட்டெல்லாம் பாருங்கள். ரெண்டாவது, எந்தெந்த சப்ஜெக்ட் என்றைக்கு நடக்கும் அப்படின்ற விஷயங்களை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் அப்டேட் ஆகலை. அது அப்டேட் ஆனதுக்கப்புறம் அந்த டேட்டில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் செக் பண்ணலாம், அல்லது நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் செக் பண்ணலாம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த வீடியோ இப்போ அப்டேட் ஆகிற வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்து நமக்கு வந்து வரலன்னும் டேட் மட்டும் தான் வந்திருக்கு. அந்த டேட்டை பற்றிய டேட்டில் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்கு மே 5ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மே 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிட்டு 28ல் முடியுது. அதே போல் ப்ளஸ் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 9ல் ஸ்டார்ட் ஆகிட்டு மே 31ஆம் தேதி முடியுது. 10th ஸ்டாண்டர்டுக்கு மே 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி மே 30ஆம் தேதி முடியுது. ஸோ மூணு வகுப்புகளுக்குமே வந்து இப்போது எல்லாமே மே மாதம், அதே 5ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா 31ஆம் தேதி வரைக்குமே டோட்டலாக வந்து எக்ஸாம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். 10th, 11th, 12th எல்லாருக்குமே. அதே போல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 10th, ப்ளஸ் ஒன், ப்ளஸ் டூ அந்த மூணு ஸ்டாண்டர்டுக்குமே வந்து ஏப்ரல் 25ல் இருந்து மே 2ஆம் தேதி வரை வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. அதே போல் ஆன்சர் பேப்பர் வேலியேஷன், விடைத்தாள் திருத்துறது அப்படின்றது திருத்துறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒனுக்கு ப்ளஸ் டூக்கு வந்து ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே அந்த கரெக்ஷன் வந்து முடிச்சிருவாங்க. அதே போல் ப்ளஸ் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 13ல் இருந்து 20ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிடுறாங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு ஜூன் 2ல் இருந்து 10ஆம் தேதிக்குள்ளே வந்து வேல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ வேல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாகணும். இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூக்கு ஜூன் 23ஆம் தேதியும் ப்ளஸ் ஒன்னுக்கு வந்து ஜூலை 7ஆம் தேதியும் அதே போல் 10th ஸ்டாண்டர்டுக்கு ஜூன் 17ஆம் தேதியும் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ வந்து 836,000 மாணவர்கள் வந்து எழுதுகிறாங்க. ப்ளஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் 840,000 மாணவர்கள். 10th பொறுத்த வரைக்கும் 900,000 மாணவர்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் வந்து எப்படி இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு. ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயுமே வந்து 4-5 கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அன்னைக்கு என்றைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கு தான் வந்து எந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றத ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அது ஒரு முக்கியமான அறிவிப்பாகவே சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து எல்லாமே வந்து லீக் ஆகியிருக்கு. ஸோ நிறையா இஷ்யூ நடந்ததுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த ஆனுவல் எக்ஸாம் பேப்பர் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4-5 கொஸ்டின் பேப்பருக்கு ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃபைனலாக எந்த கொஸ்டின் பேப்பர் எக்ஸாமுக்கு வருமோ அதை எக்ஸாம் அன்னைக்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் யாருக்குமே எந்த கொஸ்டின் பேப்பர் வரப்போகுதுன்னு தெரியாது. ஸோ இது வந்து அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.